இதில் குடல் புண்கள் ஏன் அதிகமாக ஏற்படுது? நிறைய ஆண்கள் பெண்கள் மற்றும் பாலிய பையங்க, பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் நிறைய பேருக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடல் புண் வந்து அதிகமாக ஏற்படுது. ஏன் குடல் புண் அதிகமாக ஏற்படுதுன்னா சரியான டைமுக்கு சாப்பிட்றதில்ல, ஒன்று. ரெண்டாவது, ஹோட்டலில் வந்து அதிகமாக அசைவ உணவு எடுக்கிறதுனால, எண்ணெய் உணவுகள் அதிகமாக எடுக்கிறனால, அந்த போண்டா, பச்சி, முறுக்கு வடை இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுப்பது ஒரு காரணம். அடுத்தால தேவையில்லாமல் வந்து அதிகமான என்ன சொல்கிறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக எடுக்கிறனால எளிதில் ஜீரணமாகாத மைதா பரோட்டா சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுப்பதனாலும் சில இடங்களில் வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், வயிறில் ஒரு மாதிரி இறையும் ஒரு மாதிரி, இதெல்லாம் வந்து குடல் புண்கள் வர வாய்ப்புகளாக அமைஞ்சிருது. கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க, அதாவது மோஷன் போகும்போது அதிகமாக கேஸ் வெளியாகி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுக்கணும். தேங்காய் பால், மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரியான டைம் சாப்பிடணும். ஹோட்டலில் சாப்பிட்றத அறவே தவிர்க்கணும், இல்லைன்னா குடல் புண்கள் சரியாகாது. கவனமாக பாதுகாப்பாக இருங்க. ஆனிடி சித்தா மெடிக்கல் சென்டர், டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ், 9841059194, 9841069194. தேங்க்யூ.